வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லட்டுஸ் கிச்சனில் ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், வாங்க பார்க்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு நான் 1.5 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேங்க. இது ஆல்ரெடி நான் குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு 4 விசில் பக்கம் வச்சு வச்சுங்க. அடுத்ததான் பிரியாணி செய்யலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் பேன் தான் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானுன்னு பிரியாணிக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி இதெல்லாம் சேர்த்துருக்குறேங்க. அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு அதை பொரிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இது கூடவே ஒரு 5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, சாஃப்டான மாதிரி இருக்குங்க. இன்னும் நல்லா வதங்கணும், ஒரு லைட் ப்ரௌன் ஷேடு வர அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. இதில் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகும் வர நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததாக இதில் 1.5 கைப்பிடி அளவு புதினா தழையை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோங்க. அதோட 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி செய்கிறப்போ அந்த புதினா கொத்தமல்லியை நம்ம சாப்பிட்றப்ப கிடைக்காதுங்க, நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கிடும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததாக 4 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி வதங்கின பிறகு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. அதிகம் புளிப்பில்லாத தான் இருக்கணுங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் வதங்கியாச்சு. இதில் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, இல்லைனா பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இப்போ சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. இப்போ வேக வச்ச சிக்கனை மொதல் சேர்த்துக்கலாங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம அளந்து ஊற்றுறப்போ அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மசால் கூட சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் பாஸ்மதி அரிசி தான் இதுக்கு எடுத்திருக்கேங்க. ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸுங்கிற கணக்கு தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி அது கூட அளந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் 1/2 லெமன் வந்து நம்ம பிழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. அரிசி மேலோட தெரிகிற ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான புதினத்தில் போட்டுக்கலாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம தம் போடுற மாதிரி தோசைக்கல் வச்சு நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எப்பவுமே தம் வச்சு ஆஃப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்தாங்க நம்ம திறந்து பார்க்கணும். சூப்பரான சிக்கன் பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.